செல்வங்களுக்கு வணக்கம். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் பகுதி 1. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபெடை என்போம். செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை அளபெடை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடை. செய்யுளிசை அளபெடைக்கு வேறு பெயர் இசைநிறை அளபெடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் அளபெடுப்பது ஒற்றளபெடை. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி எனப்படும். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதநிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர். பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினைப்பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ தொக்கி நிற்குமானால் அதனை தொகை நிலை தொடர் என்பர். காலம் கரந்த பெயரச்சம் வினைத்தொகை. ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை. நிறம் சுவை வடிவம் அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்பு தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் உறுப்பு தொக்கி வருவது இருபெயரொட்டு பண்பு தொகை. உவமைக்கும் உவமேயத்திற்கும் இடையில் உவம உறுப்பு மறைந்து வருவது உவமை தொகை. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை. வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாது வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது உம்மை தொகை. வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. நிறம் சுவை வடிவம் அளவு முதலானவற்றை உணர்த்துவது பண்பு பெயர். ஒரு தொடர்மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர் ஆகும். வினை முற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் ஆகும். முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது பெயரச்சத் தொடர் எனப்படும். வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் ஆகும். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் ஆகும். ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர் ஆகும். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை எனப்படும். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழுநிலை எனப்படும். இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வழுவமைதி.